வணக்கம். பரபரப்பு மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புக்காக நான் மதுசன். திருகோணமலை எரிபொருள் சேமிப்பு வளாகத்தில் 25 எண்ணெய் கொள்கலன்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக இந்திய அரசு மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தையை நடத்த இலங்கை அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த விடயத்தை இலங்கையின் எரிசக்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இந்திய எண்ணெய் நிறுவனம் IOCக்கு வழங்கப்பட்ட திருகோணமலை வளாகத்தில் இருந்து 25 எரிபொருள் சேமிப்பு கொள்கலன்களை இலங்கை திரும்ப பெற வேண்டிய அவசியம் குறித்து இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். 1993 அப்போதைய அரசாங்கம் ஆண்டுக்கு 100,000 அமெரிக்க டாலர் வாடகைக்கு இந்த கொள்கலன்களை இந்தியாவுக்கு வழங்கியது. அப்போது செய்யப்பட்ட 30 குத்தகை ஒப்பந்தம் 2023 காலாவதியாகின்றது என்றார் அமைச்சர். இந்தியா இலங்கைக்கு 25 கொள்கலன்களை திருப்பி கொடுத்தால் அவற்றை பயன்படுத்தக்கூடிய வகையில் மாற்றியமைக்க 2,000 மில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியிருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசின் இந்த ஏற்பாட்டுக்கு முதலில் இந்தியா சம்மதிக்க வேண்டும். குத்தகை ஒப்பந்தம் உள்ளதால் இந்தியா சம்மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சில வேளைகளில் அரசியல் காரணங்களுக்காக இந்தியா சம்மதிக்கலாம். இலங்கைக்கு உளவு தகவல்களை வெளிநாட்டு உளவுத்துறை ஒன்று கொடுத்தது என்பதை ஒப்புக்கொண்டார் இலங்கையின் உளவுத்துறை SIS-இன் முன்னாள் தலைவர். உளவுத்துறையின் செயற்பாடு தொடர்பாக தற்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணையின் போது சாட்சியம் அளித்தார் இலங்கையின் உளவுத்துறை SIS-இன் முன்னாள் தலைவர் நிலாந்த ஜெயவர்த்தன. அவர் தெரிவித்த விவரங்களின்படி இலங்கையில் நடைபெற்ற விஷயங்கள் பற்றி வெளிநாட்டு உளவுத்துறை எம்மிடம் சில உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டது. அரசியல் காரணங்களுக்காக அந்த தகவல்களின் அடிப்படையில் இலங்கை உளவுத்துறையால் செயற்பட முடியவில்லை என்றார். அந்த வெளிநாட்டு உளவுத்துறை எது என்பதை அவர் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் இலங்கைக்கு தகவல் தெரிவித்த உளவுத்துறை இந்திய உளவுத்துறை என்று முன்பு தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்திய உளவுத்துறை தமக்கு உளவு தகவல்களை கொடுத்தது உண்மைதான் என்று அப்போது இதே நிலாந்த ஜெயவர்த்தன கூறியிருந்தார். இந்திய உளவுத்துறை கொடுத்த தகவல்களை அரசு மேல்மட்டத்தில் யாரிடம் பகிர்ந்து கொள்வது என்று குழப்பம் இருந்ததாகவும், அப்போது அரசியல் ரீதியான ஜனாதிபதி ஒரு கட்சியைச் சேர்ந்தவராகவும் பிரதமர் மற்றைய கட்சியைச் சேர்ந்தவராகவும் இருந்ததால் குழப்பம் ஏற்பட்டது என்றும் தெரிவித்தார். சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களை அச்சுறுத்துவது, அவர்களை கைது செய்வது ஆகிய நடவடிக்கைகளை இலங்கை உடனடியாக நிறுத்த வேண்டுமென சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இலங்கையின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளன. இவ்விடயம் தொடர்பாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் மேலும் கூறுகையில், அரச சார்பற்ற செயலகம் உட்பட பல அமைப்புகள் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. நாட்டின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணிகளில் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் உயர் பதவிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இது நாட்டை இராணுவமயப்படுத்தும் ஆபத்தான போக்கு. தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள பலர் உள்நாட்டு சம்பவங்களின் போது குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள், அரசுக்கு மாற்றான கருத்துடையவர்கள் பலர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றார்கள். அவர்கள் காவல்துறை, புலனாய்வுத்துறை மற்றும் அரச ஊடகங்களினால் இலக்கு வைக்கப்படுகின்றனர். இவ்வாறு இலங்கையில் தற்போது அச்சத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. அரசாங்கம் அனைத்து இலங்கையினதும் மனித உரிமைகளை மதிக்குமாறும் பாதுகாக்குமாறும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் இலங்கைக்கு நிதி வழங்கும் நாடுகள் வேண்டுகோள் விடுக்க வேண்டுமென சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்தியா, சீனா உட்பட எந்த நாடுகளிடம் கடன் பெற்றாலும் அவற்றுக்காக விதிக்கப்படுகின்ற நிபந்தனைகளில் மிக கவனம் செலுத்த வேண்டும். நாம் ஆட்சி செய்த போது அப்படித்தான் செயற்பட்டோம் என்று தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசம். கடன் வழங்கிய நாடுகளின் நிபந்தனைகளையும் வட்டி வீதங்களையும் ஆராய்ந்த பின்னரே ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி செய்த போது வெளிநாடுகளில் இருந்து கடன் பெற்றோம். ஆனால் இப்பொழுது உள்ள அரசு வெளிநாடுகளில் இருந்து கடன் பெறும் செயற்பாடுகள் சரியானவை அல்ல என்றார் அவர். இந்திய நிதியுதவியாக இந்திய ரிசர்வ் வங்கியினால் வழங்கப்பட்ட 400 மில்லியன் அமெரிக்க டாலர் நாணய மாற்றை இலங்கை அரசு பெற்றுள்ளது. மேலதிகமாக இந்தியாவிடமிருந்து 1 மில்லியன் அமெரிக்க டாலர் பெற்றுக்கொள்வதற்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கின்றது. அதேபோன்று மறுபுறம் சீனாவிடமும் இலங்கை பல்வேறு கடன்களை பெற்றுள்ளது. இலங்கை அரசாங்கம் இந்தியா மற்றும் சீனாவிடம் இருந்து
மேலும் மேலும் கடன் பெறுவதனால் நாடு பெரிய அளவிலான கடன் பொறிக்குள் சிக்கும் நிலை ஏற்படும். இந்த விஷயத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என்னவென்று கேட்டபோது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர், எந்த நாடுகளிடம் இருந்து கடன்களை பெற்றாலும் அவற்றை பெறுவதற்கான நிபந்தனைகள் மிகவும் முக்கியமானவை. அந்த நிபந்தனைகள் நாட்டிற்கு நன்மையானவையா அல்லது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையா என்பது குறித்து விசேட அவதானம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் எமது அரசாங்கத்தில் பெரும்பாலும் நாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத கடன்களையே பெற்றிருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சரியானவையாக நமக்கு தோன்றவில்லை. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி ஆகியவற்றிடம் கடன் அல்லது நிவாரண உதவிகளை பெற முடியும். எனினும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அத்தகைய கடன்களை பெறக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றே தோன்றுகின்றது என்றார். பரபரப்பு மீடியாவில் இலங்கை செய்திகள் வருவது குறைவு என்ற குறை பலருக்கு இருந்தது. இலங்கை செய்திகளுக்காக நாம் உருவாக்கியுள்ள யூடியூப் சேனல் கதவு மீடியா. தினமும் உடனுக்குடன் இலங்கை செய்திகளை பார்க்க வாருங்கள். யூடியூப்பில் கதவு மீடியா, அங்கும் நாங்கள் தான். நீங்களும் பாருங்களேன், இலங்கையில் என்ன நடக்கின்றது என்று தினமும் பார்க்கலாம். பார்த்துவிட்டு போய்விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினால் எமது காணொளிகள் உங்களை தேடி வரும். இலங்கை அரசாங்கம் இதுவரை காலமும் பல ஒப்பந்தங்களை மீறி செயற்பட்டு வருவதாக தம்மை சந்தித்த சுவிட்சர்லாந்து நாட்டு தூதரிடம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான ராசம்பந்தன். சுவிட்சர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதர் ஹான்ஸ் பீட்டர் மோக் திருவோணமலை நகருக்கு சென்று முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ரா சம்பந்தனை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது இலங்கையில் தற்பொழுது நிலவும் அரசியல் சூழல் சம்பந்தமாகவும் அடிப்படை மனித உரிமைகள் சம்பந்தமாகவும் பேசினோம். அத்துடன் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாகவும் பேசினோம் என்றார். இலங்கை அரசாங்கம் இதுவரை காலமும் பல ஒப்பந்தங்களை மீறி செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், அதற்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதை தாம் வலியுறுத்துவதாக சம்பந்தம் தெரிவித்தார். தற்போதைய இலங்கையில் சர்ச்சையில் அடிபடுவது இரண்டு ஒப்பந்தங்கள். ஒன்று இலங்கை அரசு சீனாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம், மற்றது அமெரிக்க ஒப்பந்தம். இதில் எந்த ஒப்பந்தம் மீறப்பட்டது என்பதை அவர் செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கவில்லை.